வணக்கம். வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக சரவணன். கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் மலைப்பாதையில் லாரியை வழிமறித்த ஒற்றை காட்டு யானை ஓட்டம் பிடித்த லாரி ஓட்டுநர்கள். பின்னாடி இருக்காருன்னு சொல்லு. ஒளி வைக்கிற இதே பழைய வேண்டாம் ஒன்னும் இல்லையா வண்டியில? கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய மலைப்பாதை அடர் வனப்பகுதியை கொண்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இந்த மலைப்பாதையில் யானை கூட்டம் உலா வருகிறது. அதேபோல் முள்ளூர் பகுதியில் ஒற்றை காட்டு யானை நடமாட்டம் காணப்படுகிறது. கடந்த இரண்டு நாட்களாக முள்ளூர் பகுதியில் கூட்டமாக சாலையில் முகாமிடும் யானைகளால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை கீழ் தட்டப்பள்ளம் பகுதியில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை இரண்டு லாரிகளை சிறைப்பிடித்தது. லாரியில் உணவு உள்ளதா என்று தும்பிக்கையில் தேடிய யானை சாலையிலேயே நின்றது. இதனால் இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றன. ஒரு லாரியில் இருந்த தார்பாலினை கீழே இழுத்து வீசிய யானை பின்புறம் சென்று உணவு தேடியது. அப்போது லாரியில் இருந்த ஓட்டுநர் கீழே இறங்கினார். மறுபடியும் அந்த காட்டு யானையை கண்டு ஓடிய போது காட்டு யானை அவரை துரத்தியது. இதில் அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் உயிர் தப்பினார். இதை பற்றி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் யானையை கண்காணித்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்.